ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் வாழ்வதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு. எப்படி பேசுவது என்பதை கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை வாழ்க்கை மட்டும்தான் கற்றுத்தரும். பேசவே கூடாது என்று முடிவுதான் எடுக்க முடியுமே தவிர, ஆனால் அதை ஒருபோதும் செயல்படுத்த முடியாது. உண்மையாக நேசித்த எவராலும் தேதி போல உங்கள் கவலைகளை தினமும் கிழித்து எறிந்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானதாக எண்ணி புதிதாய் வாழுங்கள் நண்பர்களே. பாதைகள் எப்படி போகின்றது என்று பார்க்காதீர்கள், போகும் பாதை சரியானதா என்று பாருங்கள். நினைத்த இடத்தை அடைந்து விடலாம். நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் நம்மிடம் உள்ளது. வாழ்த்தும் போது வாழ்த்த வயதில்லை. வணங்குவதாக கூறுபவர்களில் பலர் திட்டும் போது மட்டும் வயது வித்தியாசமே பார்க்க மாட்டார்கள். நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில், அது உறவானாலும் பொருளானாலும் சரி, அதையே நினைத்து வருந்தி உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. அன்பும் பாசமும் தான் எப்போதும் வாழ்க்கையை அழகாக்கும். அன்புடன் பேசுங்கள், பாசமுடன் பழகுங்கள். என்றும் அன்புடன் பாசத்துடனும் இருங்கள் நண்பர்களே. திறமையோடு கொஞ்சம் பொறுமையும் இருந்தால் வாழ்க்கையில் வறுமை என்பதே வராது. இதை உணர்ந்தவர் வாழ்க்கையில் துயரம் என்னுமே இருக்காது. சில நேரங்களில் ஒவ்வொரு பெண்ணும் அனாதைதான். தனக்கென்று ஒரு பிரச்சனை வந்தால் அதை யாரிடமும் சொல்வது என்று அறியாமல் தனக்குள் வைத்து கொண்டு இறைவனை மட்டுமே நம்பி தவிக்கும். அனுபவம் என்பது எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் இல்லை, எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதே அனுபவம். நாம் பேசாவிட்டால் யாரும் இங்கு வருத்தப்பட போவதில்லை. நம் இடத்திற்கு வேறொருவரை தேர்ந்தெடுப்பார்கள், அவ்வளவுதான். அருகில் உள்ள கஷ்டங்களை கடந்தால்தான் தொலைவில் இருக்கும் நிம்மதியை அடையலாம். இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.